ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராகிய நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய மகிமையான கரமும் கிருபையும் தேவ ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அன்னால் தம் பாதம் அமர்ந்த அன்னாலும் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்து அந்த அவாரின் துயர் துடைத்தார். அநாதையாய் தவித்து அந்த அவாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமான தேவன், மகா மகிமையின் தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரை ஒருவராலும் ஜெயிக்க முடியாது. அவரால் குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமில்லை. அவரால் மாற்ற முடியாத கடன் பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் அவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர் அவர். அந்த உன்னதமான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் யாரை குறித்தும் பயப்பட வேண்டிய கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, அன்றைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஆகார் கண்ணீரோடு வனாந்தரத்தில் அழுது கொண்டிருந்த பொழுது அந்த அழுகையின் சத்தத்தை கேட்ட என் ஆண்டவர் அவளை ஒரு பெரிய ஜாதியாய் உயர்த்தவில்லையா? அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்கள் கதறலை கேட்கிறவர், உங்கள் புலம்பலை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவன். அவர் உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது அவரை துதித்துக் கொண்டே இருங்கள், ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருங்கள், உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதற்காய் நன்றி, என்னோடு இருந்து எனக்காக யாவையும் நீர் செய்து முடிக்கப் போவதற்காய் நன்றி என்று அவரை புகழ்ந்து கொண்டே இருங்கள். மகிமையான வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து தம்முடைய வல்லமையை நிரூபிக்க அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆகவே உன்னதமான தேவனை உங்கள் அருகில் வைத்திருக்கிற நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காமல் தைரியமாய் இந்த நாளுக்குள் பிரவேசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா. உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் ஏன் ஆண்டவரே கலங்க வேண்டும்? ஒரு தகப்பன் இருக்கும்போது ஒரு குழந்தை எதற்கு பயப்படும், எதற்கு கலங்கும், எதற்காக அழுது கொண்டிருக்கும்? ஒரு நாளும் அழாது.
எங்க அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற அந்த சிறு குழந்தை எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறதோ, அதே போல நாங்களும் எங்கள் தகப்பனாகிய கர்த்தர் எங்க இயேசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கும்படியான ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள் இன்றைக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு உயர்வுதான். அன்றைக்கு தாவீதோடு நீர் இருந்தீர், நாளுக்கு நாள் தாவீதை உயர்த்தினீர். யோசேப்போடு இருந்தீர், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அமர வைத்தீர். தானியலோடு இருந்தீர், சிங்கங்களின் வாய்களுக்கு தப்பு வைத்தீர். ஆண்டவர், அதே ஆண்டவர் எங்களோடும் கூட இருக்கிறீர். மகிமையான காரியங்களை இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா, கர்த்தரினோடு இருக்கிறார். எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிற என் தேவன் இந்த நாளிலே என்னை அதிசயங்களை காண பண்ணுவார் என்று உடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்று காலை வேளையில யாரெல்லாம் பயத்தோடு, நடுக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு எழுந்தார்களோ அவர்கள் துக்கம் இப்பொழுதே மாறுவதாக. ஒரு புது பலன், ஒரு புது தைரியம், ஒரு புதிய விசுவாசம் அவர்களுக்குள் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தைரியமாய் இந்த நாளுக்குள், தைரியமாய் தங்கள் அலுவலகத்திற்குள், தைரியமாய் தங்கள் பிசினஸ்க்கு செல்லும்படி என் ஆண்டவர் திடப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. பெரிய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழப்படணும். நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்கு உன்னதமான தேவன் உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரை கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.